ஹலோ கைஸ் தமிழ் கேமிங். அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ரான்பல் குடி ஷோவில் இருக்கோம். ட்ரான்பல் குடி ஷோவில் இன்றைக்கி நம்ம கோஹான் ட்ரங்க்ஸ் ஆஃப்டர் அப்படின்ற ஃபன் மங்காவில் இருக்கும். அந்த ஃபன் மங்காவோட செகண்ட் எபிசோட் தான் அது. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அப்படியே பார்த்துருங்க. போன சாப்டரில் ஃபியூச்சர் கோஹான் வெர்சஸ் ஃபியூச்சர் ஆண்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் நடந்து, அண்ட் அதில் எதிர்பாராத விதமாக மிராச்சன் உடையில வந்து அவங்களோட வீரை விட்டாங்க. ஸோ மிராச்சன் இறந்ததுக்காகவும் தன்னோட சதியத்தை வந்து அவர் வந்துட்டு நிறைவேற்றலை அப்படின்றதுக்காகவும் வந்து பொங்கி எழுந்த நம்ம கோஹான் சூப்பர் சைன் டூ போகிறாரு. ஸோ சூப்பர் சைன் டூ போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ சீ பண்ண பாருங்க, வாங்க அப்படிங்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சூப்பர் சைன் டூவாக மாறது மட்டும் இல்லாமல் கோஹான் சும்மாவே வந்துட்டு ரேஜில் தாண்டவம் ஆடுவார். ஸோ அவரோட கண்ணில் வந்துட்டு டியர்ஸ் அண்ட் ஓவரால் அவருடைய பவர் அப் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 18 கொஞ்சம் அள்ளி விட்டுருச்சு. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு 18 உடைய கோஹான் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட ஆட்டத்தை கவனி ஆண்ட்ராய்டு 18 அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட பவர் வந்து அன்லீஸ் பண்ணுறாரு. ஸோ அன்லீஸ் பண்ணுறப்போ அந்த பவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு 18 கண்ணை மறியுது. அண்ட் அதை டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கோஹான் அப்படியே பறந்து போய் ஒரு டைட்டான பஞ்சை நம்ம ஆண்ட்ராய்டு 18 மேலே விடுறாங்க. ஸோ அதுக்கு எதுக்கும் நம்ம ஆண்ட்ராய்டு 18 அப்படியே போய் பறந்து போய் விட நான் ஒன்றா மன்னிக்கவே மாட்டேன், நீ மற்றவங்களுக்கு செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்குமே மொத்தமாக வந்து வந்து ஊடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஹான் திஸ் டைம் சூப்பர் காமியாமே அப்படியே சார்ஜ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக அப்படியே விடுறாரு. ஸோ அந்த கமையாமையாலே ஆண்ட்ராய்டு 18 அப்படியே வேனிஷ் ஆகிறாங்க. ஸோ அந்த ஃபுல் ஃபோர்ஸோட விழும்போதே வந்துட்டு நம்ம கோஹானோட கண்ணில் ஒரு வெறி தெரியுது. ஸோ மிராச்சானுக்கு பண்ண சத்தியம் மிராச்சான் எல்லாமே வந்து நம்ம கோஹானோட கண் முன்னே போயிட்டு வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ரேஜ் அப்படியே கொஞ்சமாக இறங்க அவருமே சூப்பர் சைன் டூலேருந்து சூப்பர் சைன் ஒன் போய் அப்படியே நார்மல் ஃபார்மில் போய் இறங்குறாரு. ஸோ அவருமே காம் ஆகிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இதுக்கு மேலே நான் யாரையுமே இழக்க மாட்டேன், அண்ட் அதே சேம் டைம் மிராச்சன் என்னை மன்னிச்சிரு, என்னால் வந்து உன்னை வந்து காப்பாற்ற முடியல, பட் இனிமேல் வந்து இந்த உலகத்தை வந்து நான் தான் பாதுகாப்பேன், இனிமேல் வந்து இந்த உலகத்துக்கு எதுவுமே நேரவே கூடாது, அதுக்கு நான் கேரண்டி. அப்போ நம்பர்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கோஹான் வந்து சொல்லுவார். இதுக்கப்புறம் நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் கோஹான் ரெண்டு பேருமே வந்து டிஷோ ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட டெய்லியுமே வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வேர்ல்டு வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்படியே வந்து 6 வருஷம் கடந்துருது. ஸோ 6 வருஷம் கிடக்க ரெண்டு பேருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாம் மாறுறாங்க. அண்ட் அதே சேம் டைம் எத்தனையுமே அமைதி நிலவுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கோஹானுமே அடுத்து வர எனிமிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு படி மேலேயா போய் காமிஸ் பிளேஸில் வந்து மிஸ்டர் போப்போட இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, நான் வந்துட்டு கிங்காயோட வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு ட்ரங்க்ஸ்ட் வந்து இந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்காரு, இப்போதைக்கு நான் வந்து கிங்காயோட ட்ரைனிங் எடுக்க போகிறேன், அதனால் நீ வந்து எத்தை பார்த்துக்கிறதுங்கிறது உன்னோட பொறுப்பு தான், அண்ட் இந்த இடத்தோட பாதுகாவலை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, நான் வேணும் அவன் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரங்க்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சர் கோஹான்ட்ட கேட்டோன்னே ஃபியூச்சர் கோஹானும் அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது. ஆனால் நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு அங்கே போயிட்டோம்னா வந்துட்டு எத்தை யாரை பாதுகாப்பா, அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை. ஸோ அதனால் நான் வர வரைக்கும் இரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் போய் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் கோஹானும் சொல்கிறார். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே போயிட்டு இருக்க, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு லைட்டாக ஜலஸ் அது. ஸோ எப்படினாலும் வந்துட்டு நீ ரொம்ப பலசாலியாக இருந்த நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ்லாம் வர சொல்லிகிட்டே இருப்பார். அப்படின்னா வருத்தப்படாத, நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து உனக்கு தான், நீ வந்துட்டு போய் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்க. ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்கர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் கோஹான் சொன்னோனே, நம்ம ட்ரங்க்ஸ் உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் கோஹான் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஸோ உடனே மிஸ்டர் போப்போ அண்ட் ஃபியூச்சர் கோஹான் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எர்த்தோட முழு பொறுப்புமே, அதாவது எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அப்படின்றது நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ்ட் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு எப்படியாவது ஒரு விஷயம் நடந்தே தானே தீரும். ஸோ அந்த ஒரு வழியாக யார் வராங்க அப்படின்னா, நம்ம இம்பர்ஃபெக்ட் செல் வந்து அப்பியர் ஆகிறாரு. இம்பர்ஃபெக்ட் செல்லும் நான் வெயிட் பண்ணதுக்கான நேரம் வந்துருச்சு, இந்த கோஹான் வந்து பயங்கரமாக நாளாக இருப்பான் போல், ஆண்ட்ராய்டு 17 and 18 விட்டு வைக்காமல் அவங்களே வேனிஷ் பண்ணிட்டான். ஸோ இப்போ நான் அவங்களை எப்படி நான் அப்சர்வ் பண்ணி நான் எப்படி என்னோடய எவல்யூஷன் வந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பர்ஃபெக்ட் செல்லும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பாரு. ஸோ எப்படியாவது இங்கே இருக்கிற ஹியூமன்ஸாவது நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம கொஞ்சம் சக்தி வாய்ந்தவங்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ஃபெக்ட் செல்லும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் அதே சேம் டைம் நானுமே ட்ரங்க்ஸ் வந்துட்டு ஃபீட் பண்ணுவோம், அவங்ககிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பர்ஃபெக்ட் செல் வந்து போயிட்டு இருக்காரு. அதனால் இப்போதைக்கு இல்லை ஒரே வழி, நான் ட்ரங்க்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதான். ஸோ நான் ட்ரங்க்ஸ் மட்டும் அப்சர்வ் பண்ணனா எப்படியாவது நான் கோஹான் டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லும் சொல்லிட்டு இருப்பார். நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் பர்மா ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்க. அண்ட் அதில் வந்துட்டு நம்ம ட்ரங்க்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஸ்டில் வந்துட்டு இடத்துல வந்து நிறைய மக்கள் எல்லாமே காணா போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் போய் பேட்ரோலிங் பண்ணிட்டு வரேன், அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மாட்ட சொல்லிட்டு காமிச்சு போகிறாரு. ஸோ அப்போ தான் போயிட்டு பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம செல்லை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு பெர்ஃபெக்ட் செல் அண்ட் ட்ரங்க்ஸ் ரெண்டு பேருமே மீட் பண்ணோன்னேட்டு, நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தானே ட்ரங்க்ஸு, நான் உன்னை மீட் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பர்ஃபெக்ட் செல் சொல்கிறாரு. என்ன எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ட்ரங்க்ஸ் செய்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஜந்துடா நீ அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு. ஸோ உடனே நம்ம இம்பர்ஃபெக்ட் செல் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஆமாம் உன்னை பற்றி எனக்கு எல்லாருமே தெரியும், அண்ட் அதே சேம் டைம் சன் கோஹானை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறார். எனக்கு தெரியும், நான் வந்தவொடனே நீ நிறைய கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் அதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எனக்கு வந்துட்டு பயோ எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் சொல்கிறார். எனது பயோ எனர்ஜி, ஆமாம் நீ எனக்கு தேவை, உன்னோட சக்திகள் எனக்கு இருந்தால் நான் வந்து கோஹானை வந்து ட்ரீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருப்பார். உடனே நம்ம ட்ரங்க்ஸுமே வந்துட்டு இந்த இடத்தோட அமைதியை வந்து நான் வந்து கெடுக்க விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பர்ஃபெக்ட் செல்கிட்ட சொல்லிட்டு அவரும் தன்னோட பவர் வந்து ரேஸ் பண்ணுறாரு. ஸோ
பவர் ரைஸ் பண்ணோடனே பரவாயில்லையே உனக்குமே வந்துட்டு நிறைய பவர்ஸ் இருக்கு, நீமே நல்லா ட்ரெயின் பண்ணி தான் வச்சிருக்க போல இருக்கு உனோட பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லாரு. ஸோ எப்படி இருந்தாலும் நான் அவனை அப்சர்வ் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பர்ஃபெக்ட் சொல்றது மட்டும் இல்லாமல் கோஹான் அண்டு நான் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து இந்த உலகத்தை என்ன ஆனாலும் ப்ரொடெக்ட் பண்ணி தான் திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இம்பர்ஃபெக்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம சண்டை போடுறது தான் போடுறோம், போறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம், அதாவது வேற இடத்துல போய் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பர்ஃபெக்ட் வந்து கேக்குறாரு. ஸோ உடனே அவங்க ரெண்டு பேருமே அந்த ஏரியா வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிங் கார் பேண்டன் வைக்கிறாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் கோஹான் அண்டு கிங்காய். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மீட் அப் பண்ணிக்கும் போது வந்துட்டு நம்ம கோஹான் வந்து அவர் வந்து வெல்கம் பண்ணுறாரு. அண்ட் அதே சேம் டைம் இந்த பிளானட்ல தான் அவங்களோட அப்பாவுமே ட்ரைனிங் எடுத்தார் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் கோஹான் கேட்டவொடனே நான் வந்து ட்ரைனிங் பண்ணுறேன், சனா உனக்கு எதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த், அதாவது நீ எதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்காய் கேட்குறாரு. நீ தான் ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருக்கே அது போதாதான்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும் போது நம்ம கோஹானோட மைண்டுக்கு மிராய்ச்சன் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு நம்ம கோஹான் சொல்லிடுறாரு, நான் வந்துட்டு இப்போதைக்கு நிறைய பவர்ஸ் வந்து அப்டைன் பண்ணும், அப்போனா தான் இடத்துல வர எனிமீஸ் வந்து என்னால் வந்து ஃபேஸும் பண்ண முடியும், டிஃபீட்டும் பண்ண முடியும், என்னால் வந்து ஒரு யாராலையுமே வந்து அடைய முடியாத ஒரு பவர் வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த பவர் கிட்ட எவனுமே நெருங்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பவர் வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணி அச்சீவ் பண்ணணும், ஸோ அதற்காக வந்து எனக்கு ட்ரெயினிங் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிங்காய்ட்ட வந்து நம்ம கோஹான் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து நம்ம கிங்காய் ஓ அப்படியா ரைட்டு, நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக அதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறேன், ஈவன் உங்கள் அப்பா கூட கஷ்டப்பட்டு இந்த இடத்துலலாம் ட்ரைனிங் எடுத்திருக்காரு, ஸோ அதனால் நீமே வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிங்காய் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு, பட் அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு என்ன சிரிக்க வைக்கணும், அதான் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னா நம்ம ட்ரங்க்ஸ் வர்சஸ் செல் நடக்க போது, ஸோ உன்னுடைய பவர்ஸ் மொதல் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பர்ஃபெக்ட் சொன்ன உடனே டே வெட்டிக்கிளி நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அண்ட் அதே சேம் டைம் நீ மட்டும் ஒன்ஸ் என்னோட மக்களுக்கு வந்துட்டு ஏதாவது அட்ராசிட்டி வந்து காசு பண்ணனா உன்னை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன், அண்ட் அதே சேம் டைம் உன்னை வந்து நான் ஃபர்கியூ பண்ண மாட்டேன் நம்மளால் நம்ம ட்ரங்க்ஸ் வந்து சொல்லுவார். ஸோ உடனே நம்ம ட்ரங்க்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம செல்லோட வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே ரொம்ப சாலிடாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துனே ரெண்டு பேருமே வந்து பேலன்ஸாக தான் வந்துட்டு தங்களோட அட்டாக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இதற்கு கீழே வந்து நம்ம ட்ரங்க்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகாமல் பிளாஸ்ட் எல்லாத்தையுமே விடுவார். அந்த ஃபிளாஷ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம செல்லுமே தட்டி விட்டுட்டு இதுக்கு எல்லாம் வந்துட்டு இப்படியே ஃபைட் போயிட்டே தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம ட்ரங்க்ஸ் நார்மல் ஃபார்மில் இருக்காரு அப்படின்றனால இம்பர்ஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம ட்ரங்க்ஸ் வந்து அப்படியே லைக் ஆஃப் அண்ணா அட்டாக் பண்ணி ஒரு கார்னர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ தான் ட்ரங்க்ஸ் வியந்து பார்ப்பார், என்னடா இவன் சாதாரணமான ஆள் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியந்து பார்ப்பார். அப்போ தான் நம்ம செல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னடா அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இவ்வளோ தான் பவர்ஸ் இருக்கா, உண்மையாகவே வந்துட்டு உன்னை பார்த்தா அந்த அளவுக்கு தெரியலையே, உன்னோட பவர்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், ஸோ அதனால் என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் சொல்லுவார். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ட்ரங்க்ஸுமே என்ன அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பார், ஏன்னா இவன் இப்படிப்பட்ட ஒரு மாதிரியான ஜந்துள்ள அந்த உலகத்தில் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிச்சுட்டு இருப்பார். அவனுடைய பவருக்கு இவ்வளோ தான் லிமிட்னா அப்போ தயாராரு நான் வந்து வேமே அப்சர்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல் சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நீ மேலே ரொம்ப நாளாக ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்கு போல இருக்கே, ஆனால் எப்படினாலும் நான் வந்துட்டு உன்னை வந்து டிஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரங்க்ஸ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னோட பவர் நீ மொதல் வந்து விட்னஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரங்க்ஸ் சொல்வார். என்னது விட்னஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ட்ரங்க்ஸ் வந்து தன்னோட கீ வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ தன்னோட கீயை சார்ஜ் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம இம்பர்ஃபெக்ட் சொல்லு ஷாக் ஆனோடனே அண்ட் ஸோ ஃபைனலி நம்ம ட்ரங்க்ஸ் வந்து சூப்பர் சீன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படி. ஸோ சூப்பர் சீன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம ட்ரங்க்ஸ் அப்பியர் ஆனோடனே வந்துட்டு த ரியல் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பறந்து போய் நம்ம இம்பர்ஃபெக்ட் செல்லில் வந்து பார்த்தோன்னா அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே அவரோட அட்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. அடி வாங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இம்பர்ஃபெக்ட் சொல்லணும், அப்படித்தான்டா நல்லா அறா நீ வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு அமைவு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லுவார். டே இந்த மாதிரி சின்ன படத்தில் நம்ம பேசியிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கும்போதே கொமட்டிலே நாலு எத்தலாம் விடுறாரு. ஸோ இதற்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா சோலார் ஃபிளேராக விடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பர்ஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் வைப்பார், அதாவது கம்மியாமையாக பொசிஷன் வச்சு நம்ம ட்ரங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆவார், என்னடா இது இது நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன் இது வந்து கம்மியாக தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து நம்ம இம்பர்ஃபெக்ட் சொல்லுவோம் கம்மியாமையாக சான் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ட்ரங்க்ஸ் மேலே வந்து ரிலீஸ் பண்ணுவார். நம்ம ட்ரங்க்ஸும் அசால்ட்டாக பார்த்துருந்தவர் அவருமே அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சிருவார். ஆஃப்டர் இமேஜ் ஸ்ட்ரைக் போட்டு வேறு இடத்துல நின்னவொன்னே இவனால் எப்படி கம்மி மேலே விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்க வரும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இம்பர்ஃபெக்ட்ஸில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதில் யோசிக்கிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்னோட பவரை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீயை வந்து நம்ம ட்ரங்க் சென்ஸ் பண்ணி இந்த கீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கீ நான் இது முன்னாடி எங்கேயும் சென்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லுவார். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பர்ஃபெக்ட்ஸில் சொன்னோடனே இந்த கீழே வந்து என்னோட கோவானோட கீ வந்து அடங்கியிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட கீமே என்னால் வந்து சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரங்க்ஸ் வந்து சொல்லுவார். இப்போ வந்து நான் உன்னோட முன்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஸோ அதனால் உன்னால் வந்து இப்போ என்னை வந்து டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ அண்ட் இப்போதைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணமே வந்துட்டு நான் நிறைய பீப்புள்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணேன், நான் நிறைய மக்களை வந்து அப்சர்வ் பண்ணனால தான் வந்துட்டு அவங்களுடைய பவர்ஸ் தான் வந்துட்டு இப்போ எனக்கு ரொம்ப உதவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இம்பர்ஃபெக்ட் சொல்ல வந்து சொல்லுவார். இதுக்கு வாய்ப்பே இல்லை, உன்னால் வந்து மக்களை அப்சர்வ் பண்ண முடியுமா, அப்போ அந்த கல்ப்ரிட் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரங்க்ஸ் வியந்து பார்ப்பாரு. ஆமாம் அவங்களுடைய பவர் தான் இப்போ எனக்கு வந்து ஒரு உரமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பர்ஃபெக்ட் சொல்லணும்னே டே நாங்கள் இவ்வளோ வருஷமாக வந்துட்டு அமைதியை என்னலாம் இருந்தோம், நீங்கள் என்னடா வந்துட்டு அசால்ட்டாக வந்து மக்களை வந்து
அப்சர்வ் பண்ணிட்டு இந்த அமைதியை கெடுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரங்க் சொல்லுவாரு. அப்படியே அடுத்த ஃபிரேம்ல வந்து நம்ம ஃபியூச்சர் கோவனை காப்பாங்க. ஸோ ஃபியூச்சர் கோவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அசால்ட்டா ஏர்ல உட்காந்துருப்பாரு. அண்ட் ஏர்ல உட்காந்துருக்கும் போதே தன்னோட கீ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமா வந்து ரிலீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அதே சேம் டைம் அவருமே ஒரு புது விதமான டெக்னிக் வந்து கத்து வச்சுட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு கிங்காயுமே வந்துட்டு நீ இங்கே வந்துட்டு இருக்கியே, ட்ரங்க்ஸ் வந்து தனியா அந்த ஏத்தை வந்து பாதுகாத்துக்குவானா, அவனால எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம கிங்கை வந்து கோவன்ட்ட கேட்கும்போது, நம்ம கோவன்லாம் இல்லை அதெல்லாம் சர்வசாதாரணம், எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவன் வந்து சொல்லுவாரு. நான் வந்துட்டு அவனை ரொம்ப வருஷமாக வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், ஸோ அதனால் நான் பார்த்த வரைக்குமே வந்துட்டு அவன் என்ன வந்து சர்பாஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே சேம் டைம் அவனுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்மளால் வர வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம கோவன் வந்துட்டு சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபெக்ஷனும் பார்த்து ஷாக் ஆவார். அண்ட் அதே சேம் டைம் நம்ம ட்ரங்க்ஸ் வந்துட்டு இப்படியே கோவப்பட்டு இருந்த ஒரு சூப்பர் சைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இன்னுமே தன்னோட கீயை வந்து அப்படியே ரைஸ் அப் பண்ணுறாரு. நான் உன்னை இப்போ கொன்னே தீருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவர் வந்து இன்னுமே வந்து ரைஸ் அப் பண்ணுறாரு. ஸோ அப்படி ரைஸ் அப் பண்ணோடனே நம்ம பெர்ஃபெக்ட் எல்லாருமே அவருடைய ஐ மீன் நம்ம ட்ரங்க்ஸோட கீயுமே வந்துட்டு பார்க்கவே முடியல. அண்ட் இப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சைன் ட்ரங்க்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட பவர் அப்படியே கொஞ்சமாக அன்லீஸ் பண்ணிருக்க போது இவனுடைய பவர் என்னோட ரொம்பவே வந்துட்டு க்ளோரிஃபிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆவார். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் வந்து இதை பார்க்குறதுக்கு சூப்பர் சைன் 2 மாறல, இது சூப்பர் சைன் தான், பட் இதில் வந்துட்டு என்ன மேட்டர் அப்படின்னா தன்னோட ஃபுல் கீயுமே வந்துட்டு அப்படியே அன்லீஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிச்சாங்க. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் சடன்லி ஸ்ட்ராங் ஆனதை பார்த்துட்டு நம்ம செல்லுமே வந்து இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், இவெல்லாம் வந்துட்டு இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் சொன்ன உடனே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத, சயின்ஸால் வந்துட்டு சண்டை போடும்போதே வந்துட்டு அவங்களுடைய பவர்ஸ் வந்து இவால்வ் பண்ண முடியும், ஒன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அண்ட் இதெல்லாமே வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாத்தையுமே நீ கொண்டதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரங்க்ஸ் அப்படியே சூப்பர் சைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே அசால்ட்டாக போய் ஒரு பஞ்ச் இம்பர்ஃபெக்ட் செல் மேலே போய் விடுறாரு. ஸோ அந்த பஞ்சில் விட்டதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் அசால்ட்டாக நம்ம செல் வந்து டாமினேட் பண்ணுவார். ட்ரங்க்ஸ் அடிச்சு அடிக்க நம்ம இம்பர்ஃபெக்ட் செல்லும் ஏரில் பறந்துருப்பாரு. ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம ட்ரங்க்ஸ் வந்து அப்படியே ஒரு புது விதமான கீயை வந்து சார்ஜ் பண்ணிருப்பாரு. ஸோ சார்ஜ் பண்ணுறது அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்துட்டு அந்த கீ வந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அண்ட் அது ஜென்ரேட் பண்ண கீயை வந்துட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம இம்பர்ஃபெக்ட் செல் அப்படி ஸ்கையில் இருக்கிறவரில் அவர் அவர் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து விடுவார். அண்ட் இந்த ஸ்பெஷல் அட்டாக்கோட பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபினிஷ் பஸ்டர்ஸ். அந்த ஃபினிஷ் பஸ்டர் வந்து டேரெக்டாக வந்து ஃபுல் ஃப்ளாஷாக விடும்போது வந்துட்டு இதுதான்டா எங்களுடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக விடுவார். அண்ட் இந்த பவராலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷாலே வந்துட்டு நம்ம இம்பர்ஃபெக்ட் செல் வந்து அப்படி கம்ப்ளீட்லி வேனிஷ் ஆயிடுவார். ஸோ ட்ரங்க் சக்ஸஸ்ஃபுல்லி ஒன் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு வில்லன்ஸ் வந்து டிஃபீட் பண்ணார் அப்படின்றப்போ வந்துட்டு அவருமே டீப் பிரெத்லாம் விட்டதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் இந்த ஏற்ற வந்து காப்பாற்றுறேன், இது எல்லாத்துக்குமே நான் உனக்கு தான் நன்றி சொல்லுங்க கோவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லார். அண்ட் அதே சேம் டைம் கோவன் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ உடனே நம்ம ஃபியூச்சர் கோவனு பெருமை போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு வழியாக இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல திரும்பியுமே வந்துட்டு அமைதி நிலைநாட்டுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு த்ரெட் வந்து அப்பியர் ஆகுது. அண்ட் அது என்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த சாப்டருக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அந்த அடுத்த சாப்டரில் நம்ம கோவன் எப்படியும் அசால்ட்டாக வந்து களையிறங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷனை தெரிவிங்க. நான் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.